இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் சாலை அருகே இருக்கக்கூடிய தொன்னை குருசாமி கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன் இவருடைய பதினாறு வயது மகளான சிறுமியை பாலியல் ரீதியாக தந்தையே துன்புறுத்தல் செய்து வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இது தொடர்பாக சூரங்கோட்டை காலனி அருகே இருக்கக்கூடிய கொட்டகை கிராமத்தில் பூசாரி சிவகுமார் என்பவரை சிறுமியினுடைய தாயார் சந்தித்து தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடுமையை அவரிடம் விளக்கமாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சிறுமியை சில நாட்கள் இங்கு தங்க வைக்க வேண்டும் என பூசாரி கூறிய நிலைமையில் தன்னுடைய மகள் குணமாக வேண்டும் வேண்டுமென்கின்ற ஆசையால் பூசாரியிடம் மகளை விட்டுவிட்டு அவர் சென்றுள்ளார் அன்று இரவு பூசாரி சிவகுமார் சிறுமிக்கு மயக்க மயக்கமருந்து கலந்து கொடுத்திருக்கிறார் மயங்கிய நிலைமையில் இருந்த சிறுமியை பூசாரி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதனால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி வீட்டுக்கு வந்த நிலைமையில் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டுள்ளார் இந்நிலைமையில் சிறுமி சைல்டு லைன் உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சைல்டு லைன் அமைப்பினர் காவல்துறையினர் ஆகியோர் சிறுமியை அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் தந்தையாலும் பூசாரியாலும் தான் பாதிக்கப்பட்டதை வேதனையுடன் கூறி கதறி அழுதுள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை மற்றும் பூசாரி சிவக்குமார் மீது ராமநாதபுரம் பஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது இரண்டு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு ராமநாதபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலைமையில் சில தினங்களுக்கு முன்பு பாலியல் தாக்குதல் நடத்திய சிறுமியின் தந்தைக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட பூசாரி சிவகுமாருக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் இருவரும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என ராமநாதபுரம் மகிழா நீதிமன்ற நீதிபதி சுபத் மல்கோத்ரா பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்